ஹலோ ஹாய் வணக்கம் வெல்கம் டு சஃபிசோன் சரி இல்லை இந்த அவர் தான் சஃபிசோன் அப்படின்னு ஒருத்தர் பார்ப்பல ஸோ அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னடா பார்க்க போகிற என்னடா யாரையாவது எடுத்து ஏதாவது பேசியே ஆகணும் உனக்கு அப்போ தான் தூக்கம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களே சேம் ஆமாம் யாரையாவது எடுத்து ஏதாவது பேசினா நமக்கு தூக்கம் வரும் ஏன்னா நம்ம சேனல்லே வந்து அடுத்தவர்களுக்கு என்னென்ன ஏதாவது சிலிம்சம் பண்ணுறாங்களா ஏதாவது சேட்டை பண்ணுறாங்களா அங்கே எதாவது சரி அப்போ நீ எதுவும் பண்ணலையா பண்ணுறவங்க நம்மளே யாரும் ட்ரோல் பண்ணால் நல்லா தான் இருக்கும் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க சரி நம்ம யாரையாவது ட்ரோல் பண்ணுவோம் அப்படிங்கிறக்காடி தான் நம்ம சேனலே ஸோ வந்து நமக்கு யாருன்னா பாபா சஃபிசோன் ஸோ அவர் அவரை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிக்பாஸாக இருக்கட்டும் சர்வைவராக இருக்கட்டும் அதாவது வந்து நிறைய பேர் வந்து சர்வைவரை ஆரம்பித்தோன்னா என்ன பண்ணாங்கன்னா ட்ரோல் பண்ணாங்க சர்வைவர் கிளிப்பிங்ஸ் யூஸ் பண்ணி அதில் வந்து குறிப்பாக சொன்னோம்னா சாட்ஸ் யூன்னு ஒரு சேனல் ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் பாருங்கள் அவருக்கு ஒரு ரெண்டாவது வீடியோவிலே காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே கிட்டத்தட்ட ஒரு 2500-3000 சப்ஸ்கிரைபர் தான் அவருக்கு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரகீஸ் ரைட் அவருக்கு வந்து காப்பிரைட் கிளைம் கொடுத்தாங்க அவர் ஒரு 2-3 வீடியோ போட்டார் அப்புறம் கிளைம் கொடுத்தனால அவரால் போட முடியல ஸோ இப்படி பிரச்சனைகள் வந்து இந்த பிகினர் யூடியூபர்ஸ் வந்து ஆஹா சர்வைவருக்கே ஸ்ட்ரைக்கை கொடுத்து விட்டாங்க பிக்பாஸ் போடலாமா வேணாமா அப்படி போட்டாலும் கிளிப்பிங்ஸ்லாம் இல்லை எங்கிட்டாவது ஒரு மூலையில் எவனாவது வந்து அப்படியே இமேஜ் குவாலிட்டி கம்மியாக வந்து ஏதாவது இமேஜ் வச்சுருப்பாங்க அதை எடுத்து போட்டு காமிச்சு நாங்கள் வந்து ட்ரோல் பண்ணிக்கிருக்கும் நேரத்தில் பாபா வந்துட்டு 19 நிமிஷம் அது ஒரு 2 வீடியோ டெய்லி சர்வைவரு பிக்பாஸு 19 நிமிஷத்தில் 10 நிமிஷம் கிளிப்பிங்ஸ் என்னவா இருக்கும் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிடுவானுங்க எப்படி இவருக்கு மட்டும் எப்படி பாவா மட்டும் வந்து கேஷுவலாக வந்து கிளிப்பிங்ஸை போட்டு அதுவும் இப்போ வந்து கமல் சார் வந்து பேச போகிறாரு கமல் சார் பேசுவார் இப்போ வந்து பிரியங்கா வந்து சிரிப்பாங்க பிரியங்கா வந்து சிரிப்பாங்க இப்போ வந்து அபிஷேக் வந்து மொக்கப்படுவார் அபிஷேக் மொக்கப்படுவார் ஸோ ஈஸி கிளிப்பிங்ஸ் எடுக்கிறியா அப்படியே அங்கே என்ன நடக்குதோ அதை வந்து இங்கேருந்து ஒரு திருவாயில் சொல்கிறியா அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரியங்காக்கா வந்து நடந்து போவாங்கன்னா நடந்து போவாங்க ஸோ ரொம்ப போட்டு ரிஸ்க் எடுத்து நீ வீடியோ போட்டுன்னு வச்சுக்க வியூஸே போகாது உனக்கு பாபாவை எடுத்துக்கங்க என்னடா உனக்கு அப்போ என்னடா ஏன் அப்போ வந்து வைத்தறிச்சப்பட்டு பேசிக்கிறீக்கியா ஒரு ரிவ்யூன்னு தான் போட்டு உனக்கு வீடியோ போகிறாரு எங்க வைத்தறிச்சேன்னு கூட வச்சுக்கோங்களேன் ஏன்னா என்னால் வந்து பிக்பாஸுக்கு வந்து வீடியோவே போட முடியல ஏன்னா நம்ம கிளிப்பிங்ஸ் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணாமல் சுவாரஸ்யமே இருக்க மாட்டேங்குது சும்மாவே பார்க்க மாட்டாங்க நம்ம வீடியோவை பிக்பாஸ்லாம் போட்டால் ஒன்றுமே போகல ஒரு 4 வீடியோ போட்டேன் நார்மலாக 1000 தாண்டும் 1000 பேர் தாண்ட அப்புறம் சரி நம்ம கிளிப்பிங்ஸும் யூஸ் பண்ண முடியாது கிளிப்பிங்ஸ் யூஸ் பண்ணால் சைக் கொடுத்து விடுவாங்க அப்போ தான் இந்த மாதிரி போய் பார்க்குறேன் மற்ற சில டீம் இருக்காங்க கோவிந்த் தட்ஸ் எம்டி ஹேண்ட் அந்த டீம்லாம் போட்டாங்க இருந்தாலும் வந்து அப்பப்போ போட்டுக்கிறாங்க ஆனால் பாவா டெய்லி 2 வீடியோ சர்வைவருக்கு பிக்பாஸுக்கு பக்காவாக இறக்குறாப்புல 2 வீடியோவும் வியூஸ் அள்ளுது 2 ப்ரோக்ராமும் 1 மணி நேரம் பாவா வந்து அது 20 நிமிஷம் சொல்லிட்டு போயிடுவாப்புல கிளிப்பிங்ஸோட எங்க கிளிப்பிங்ஸ் எல்லாம் வெறுவாயில சொல்ல சொல்லுங்க அப்ப சம்திங் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு இல்லாம வந்து சும்மா வந்து இல்ல நாங்க இல்ல நாங்களும் பயந்து கொடுத்தா வீடியோ போறோம் எங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க வாய்ப்பு இருக்கு இந்த பேச்சுல வந்து சும்மா வந்து இந்த கேட்குறேன் கேனப்பையில அந்த கேப்பேலி நெய்வடி சொல்லுவாங்களா ஸோ அந்த மாதிரி பேச்சுகள் இதை என்ன லிங்க் பண்ற கேட்பீங்க புரியறவனுக்கு புரியும் ஸோ வந்து நல்லா யோசித்து பார்த்தாச்சு ஏதோ ஒரு எம்சிஎன் கூட பாவா டச்சப்பில் இருந்து சில வேலைகளை பார்த்துருக்காரு ஓகே தப்பு கிடையாது பட் எதையுமே வந்து எந்த ஒரு இடத்துலையும் மென்ஷனே பண்ண மாட்டேங்கிறாப்லையே ஒரு கேள்விகள்லாம் வரும் இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அதெல்லாம் இருந்தது ஆனால் அந்த கேள்விலாம் குற்றச்சாட்டாக மாறும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி அப்போ நமக்கு என்ன தோணும் அது என்ன அப்போ வந்து ஒரு 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவர் வந்து என்ன வேணால் பண்ணலாம் கிளிப்பிங்ஸ் எடுத்து ட்ரோல் பண்ணலாம் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு 5000-3000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்க வந்து ட்ரோல் பண்ணக்கூடாது இதுக்கு பேர் என்னங்க யூடியூபுங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தானே யூடியூப் வந்து யார் வேணால் வரலாம் யார் வேணால் வந்து தன்னோட திறமையை காமிச்சு யூடியூப்ல வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்போ நீங்கள் வந்து பிரிக்கிற மாதிரி தோணுது ஒன்றே மென்ஷன் பண்ணுங்கள் இந்த எம்சிஎன்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கடைசியாக நிறைய பேர் போடுவாங்க ஸ்பான்சர் பை அப்படின்னு சொல்லி போடுவாங்க அது ஒன்றும் போடக்கானா ஒரு பெரிய யூடியூபர் அவர் சொன்னார் இந்த மாதிரி பயந்துக்கிட்டே தான் எல்லோரும் வீடியோ போடுறோம் அப்படி போனாங்களா சோக்கி பயந்துக்கிட்டே போடுவாங்க போல் சரி பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா டெய்லி அதே மாதிரி டெய்லி பயந்துக்கிட்டே வீடியோ போடுறாங்களா இல்லை பேசும்போது பார்த்தீங்கன்னா யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவர் ஒன்று பயந்துக்கிட்டு பேசுகிற மாதிரி தெரியலையே ஜாலியாக 2 வீடியோ 2 வீடியோலையும் ஃபுல் கிளிப்பிங்ஸு அதான் 1 மணி நேரம் ஷோ 20 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிருவாப்புல அப்புறம் என்ன அமர்க்கலம்ல அதாவது இந்த வீடியோவோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா வந்து
வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, யூடியூப்ல எப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் வச்சிருக்கவேன்னா இன்னும் மேல சப்ஸ்கிரைபர் எடுக்க முடியும். எப்படி இந்த பிசினஸ் சொல்லுவாங்கல்ல, காசு இருக்கவேன்னா நிறைய காசு போட்டா காசு எடுக்க முடியும், காசே இல்லாமல் பிஸ்னஸ் ஆரம்பிச்சானா ஒன்றும் முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து யூடியூப்ல வந்து சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கணும் போல. அப்போ அவங்க அது கஷ்டப்பட்டு தானே சப்ஸ்கிரைபர் எடுத்திருப்பாங்க, ஏன்னா தப்பு சொல்ல கிடையாதுங்க. இருந்தாலும் வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒதுக்கப்படுகிறோமா இல்லையா, எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா இல்லையா, ஒன்று ஒத்துக்கணும். சரி ஓகே, எம்சிஎன் கூட இருந்தால் தான் மேக்ஸிமம் வந்து இந்த விஷயங்களை பண்ண முடியும். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த இதுலேருந்து விதிவிலக்கு எடுத்துக்குவாங்க, விதிவிலக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. என்னன்னா வந்து இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குற இடத்துல போய் இவங்க பேசி இல்லைங்க இது நம்ம டீம் தான் நம்ம எம்சிஎன் தான் அப்படின்னு அப்படி ஒன்றும் பாவா இதுவரை மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க, மென்ஷன் பண்ணிட்டா நாங்களும் பரவாயில்ல எம்சிஎன்ல இருக்காரு அதனால வீடியோ போடுறோம். ஏன்னா எங்களுக்கு உட்காந்து திக்கு திக்குன்னு இருக்குல்ல, எப்படி ஐமே மட்டும் வீடியோ போடுறான், டெய்லி ரெண்டு வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கான், ஒரு பிரச்சனையும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் சின்ன யூடியூபர் என்ன பண்ணுவோம், சரி நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம், அதான் அவரே வீடியோ போடுறாரு சைக்கே ஒரு நாள் கொடுக்கலன்னு சொல்லி நாங்கள் வீடியோ போட எங்களுக்கு சை கொடுத்துருவாங்க. ஒரு கெட்ட முன் உதாரணமாக நீங்கள் இருந்துடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காண்டியாக நீங்கள் வந்து இல்லை ஒரு எம்சிஎன் ஸ்பான்சர் அவங்க மூலியமாக நான் இந்த மாதிரி கிளிப்பிங்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க, கடைசியாக போட்டிங்கன்னா சரி சரி எம்சிஎன் போல. ஆமாம் அப்புறம் எம்சிஎன் இருக்க மாட்டாங்களா, அப்புறம் எம்சிஎன் பெரிய ஆள் தானே, அப்புறம் எம்சிஎன்ல இருக்காரு இது கூட பண்ண முடியாது அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு சரி அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சரி நம்மளும் சாத்திக்கிட்டு இருக்கணும் அவங்க போகிறாங்க அப்புறதுக்காண்டி வந்து நம்ம போட்டுறக்கூடாது, அப்புறம் நமக்கு சைக் கொடுத்துட்றாங்க எதுவுமே இல்லை. அப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா திடீர்னு ஒரு 500 சப்ஸ்கிரைபர் இருக்கவன், ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கவன் ஏன் புதுசாக வந்து சேனலே ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இவரை பார்த்துட்டு பரவாயில்ல இவர் என்ன ஜாலியாக இவ்வளோ கிளிப்பிங்ஸ் போகிறாரு, இதில் நான் ஒரு பாதி ஒரு 5 நிமிஷம் போட்டு விடுவோம் அப்படின்னு போட்டு விட்டாங்கன்னா சைக் கிடைச்சாங்கன்னா ஒரு இழப்பு தானே. அப்போ வந்து ஒரு தொடங்கும் கலைஞனை வந்து நீங்கள் வந்து கீழே உள்காட்டி விடுற மாதிரி தானே இருக்குது, அதாவது கீழே தட்டி விடுற மாதிரி தான் இருக்குது, உண்மையா இல்லையா? ஸோ வந்து நீங்கள் ஏதாவது மென்ஷன் பண்ணி விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நான் செவனேந்தாளாக போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனேனா இல்லைனா சொல்லுங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, நாங்களும் பயந்துக்கிட்டு தான் வீடியோ போகிறோம்னு ஏதாவது வீடியோவில் சொன்னீங்கன்னா கூட சரி ஓகே, அப்போ நம்மளும் அடுத்து பயந்துக்கிட்டே போடலாம். அப்போ வந்து சப்போஸ் ஏதாவது ஸ்ட்ரைக் வந்தால் அடுத்து இன்னொரு வீடியோவில் போட்டு கிளி கிளின்னு கிளிக்கலாம் அவங்கள அப்படின்னு தோணும்ல. ஸோ ஏதாவது பண்ணி விடுங்க ஓகேவா. இவன் இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. சஃபிசோன் வந்து இல்லை சோலோ கிரியேட்டர் தான் இல்லை அவர் எம்சிஎனோட இருக்காரா அப்படிங்கிற உங்கள் கருத்து என்னவோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாள் பதிவு செஞ்சுக்கிறேன், நன்றி வணக்கம்.